ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னியார் லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் கடகராசியில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சம்பாதிக்கிறார், சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலே லாபம் என்றாலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை இந்த மாதம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம், சம்பாத்தியம் நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கு பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. கையில் பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்குது. ஆனாலும் ஏதாவது ஒரு சுப செலவினங்கள், விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ எதே இருந்தாலும் நீங்கள் இதை சந்தித்து அதுக்கு தகுந்த அதை சவால்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வருமானம், அதற்கு தகுந்த செலவினங்கள் இந்த மாதம் இருக்குது. அதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் லேட்டாகும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை இருந்தால் கூட பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் தேவையில்லாமல் இந்த மாதம் பெரிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சுமாராகவே இருந்துகிட்ருக்கோம். அது ஃபேக்காகவே அந்த நியூஸுகள், செய்திகள், தகவல்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாத்துறாங்கங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள், உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கனவுகள் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்காது. கெட்ட கனவுகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகும். எப்பயுமே இந்த மாதம் உங்களை பற்றிய ஒரு நல்ல வித ஒரு விஷயங்கள் இருக்காது. உங்களை பற்றிய ஒரு ஃபேக் விஷயமும், உங்களை அறியாமலே உங்களை பற்றிய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் எதுக்குமே இடம் கொடுக்காமல் ரொம்ப பொறுமையாக, நிதானமாக இந்த மாதம் செயல்படுங்க. ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகள் அவர்களால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது நீங்கள் அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. குறிப்பாக அம்மாவால் ஒரு சிலருக்கு நல்ல நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அம்மாவால் ஃபைனான்ஸ் பொசிஷன் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே இந்த மாதம் கொஞ்சம் சுமாராகவே இருந்துகிட்ருக்கோம். ஒரு பக்கம் லாபம், இந்த மாதம் தமிழுக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் லாபம் குறைவு, இதெல்லாமே இருக்குது. அதோட நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், அது மட்டுமில்ல கமிஷன், ஏஜென்சி, நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் ரொம்ப டல்லடிக்கும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி தான் பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது.
உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான், அஞ்சாம் இடம் காதல் விஷயம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெயர் புகழ் உண்டு. பெரிய லெவலில் வருமானம் சம்பாத்தியம் இல்லை. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கண்டிப்பாக கூடும். உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஆறாம் அதிபதி சனி அஞ்சலி இருக்கார். ஸோ வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுந்து ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுடைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் சுப்பீரியர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இப்போதைக்கு அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆக வேண்டாம், பொறுமையாக இருங்க. எதையுமே பின்னாடி பார்த்துக்கலாம். அவசரம் இல்லாமல் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேலையில் ஒரு பெரிய ரெக்கக்னைஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. பொறுமை இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் நல்லா ஒரு முன்னேற்றங்களும் வருமானங்களும் சம்பாத்தியங்களும் ஒரு சிலருக்கு இல்லாமல் இல்லை, நல்லாவே இருந்துகிட்ருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அது கிடைக்கும். அது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோமோ அது கொஞ்சம் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துகிட்ருக்குது. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் இந்த மாதம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் எலிவேட்டர்ஸில் போகிறீங்க, எஸ்கலேட்டரில் போகிறீங்க, லிஃப்ட்டில் போகிறீங்கனாலும் பார்த்து கவனமாக போயிட்டு வந்து இறங்கி போயிட்டு வாங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதோட உங்களுக்கு இந்த மாதம் தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் குதூகலம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பணம் வரும். அந்த பணம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு செய்திகள் கொஞ்சம் காலதாமதமானாலும் எல்லாமே பிற்காலத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு, அல்லது நம்முடைய விருப்பம் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், குறிப்பாக ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி உறவு சுமாராகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே நம்ம எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய 23ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கைகூடி வரும். ஹையர் ஸ்டடி, வெளிநாட்டு செய்திகள் இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருந்துகிட்ருக்கு. உங்களை பற்றிய ஒரு ஃபேக்னிஸ் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதம் ஷேர் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உறவினர்கள், நெய்பர் ஹவுஸ், அவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இந்த மாதம் நீங்கள் இருங்க. அப்படி இருந்தால் தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் உங்களை பற்றிய வீண் வதந்திகள் இருந்துகிட்ருக்குதும். இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால், லாக்டவுன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க, இல்லைன்னா சித்தருடைய வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அல்லது காளியினுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.